இருக்கு. நாங்கள் ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி செக் பண்ணோம், இப்போ இன்னும் கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரோடு ஃபுல்லாக பிளாக் ஐஸாக இருக்குது. ஸோ ஹோட்டல்ஸும் வந்துட்டு எங்கேயுமே அவைலபிளாக இல்லை. இங்கே வருங்க ரோடை எல்லாம் தூங்குற நேரத்தில் போய் ஹோட்டலில் புக் பண்ணால் எவன் இருப்பான். அதனால் லக்கேஜை மட்டும் இங்கே வச்சுட்டு சிரிக்கிறதா அழுகிறான்னு தெரில. இங்கே தான் கேம்பிங் பண்ணி சவை வந்துட்டு மற்றச்சு குளிர் காயலான் இருக்கோம். எங்கூட சேர்ந்துட்டு இவர் வந்துட்டு ராம்பூர்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கு, நம்ம அது வழியாக தான் ட்ராவல் பண்ண போகிறோம். அங்கே போகணும் இவர். ஸோ இவரும் ஸ்டக் ஆகிட்டார் நம்ம கூட. ஸோ கைஸ், இந்த மாதிரி யாரும் வந்து பிளான் பண்ணாமல் வந்து மாட்டிக்காதீங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த இடம்லாம் வந்து ஸ்னோ தான், இப்போ ஃபுல்லாக கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, ஏதாவது No, you threw the food out. No, no. Minus 7 degree la irukum. இங்க வந்து குளிர்ல என்ன பண்றேனே தெரியல. அதனால இங்க மத்த டூரிஸ்டும் வந்திருந்தாங்க, அவங்க கூட சேர்ந்து ரோட்ல இருந்த இந்த பாக்ஸ் அட்டைப்பொட்டி இதெல்லாம் பொறுக்கி குளிர் காஞ்சிட்டு இருக்கோம். ஏன்னா வேற எங்கேயும் குளிர் காயதுக்கான இடமும் கிடைக்கல. இப்போ வந்துட்டு டெம்பரேச்சர் வந்துட்டு -7 -8 அந்த மாதிரி இருக்குது. மாடரேட்டாக இருக்குது, பட் ரொம்ப கோல்டாக இருக்குது. இது வந்து நம்மளுக்கு -7 வெளியில் இருந்ததில் ரூம்குள்ளே வேணா இருந்திருக்கோம். நம்ம பயங்கர கோல்டாக இருக்குது. ஸோ நம்ம ஸ்டவ்வும் வந்துட்டு பற்ற வச்சு அதில் ஒரு குளிர் காஞ்சிட்ருக்கோம். ஸோ பயங்கர கோல்டாக இருந்துச்சு அப்படின்னு நாங்களும் குளிர் காஞ்சிட்ருந்தோம். அப்புறம் வந்துட்டு இங்கே போலீஸ் வந்தாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டவங்க இந்த மாதிரி சிம்லா போகிறதுக்கு வந்துட்டு பஸ் எப்போ வரும் அப்படின்ட்டு. அவங்க வந்துட்டு பஸ்ஸெல்லாம் மார்னிங் வரைக்கும் கிடையாது, இதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பரை போடுற வண்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு வண்டி எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு பேப்பர் போடுற வண்டி வந்துச்சு. ஸோ அந்த வண்டியில் ஏறி தான் நான் வந்துட்டு இப்போ சிம்லா போயிட்டுருக்கோம். இங்கே போகும்போதே தெரியுது ரோடெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக பிளாக் ஐஸ் ஆகி இந்த வண்டியுமே வந்துட்டு ஸ்கிட் ஆகுது. இது வந்துட்டு 4x4 வெஹிக்கிளு. ஸோ இது வந்துட்டு ஸ்னோவில் கொஞ்சம் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இதில் போயிட்டுருக்காங்க அவங்கெல்லாம். இங்கே பாருங்கள் சைடில் இருக்க கார்லலாம் பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்குது. இன்னும் வந்துட்டு 50 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 50 கிலோமீட்டர் இதில் தான் ட்ராவல் பண்ணோம். சரியான தூக்கமும் இல்லை, அதனால் ரொம்ப டயர்டாக தான் இருக்குது.
ஃபைனலாக வந்துட்டு அந்த நியூஸ் பேப்பர் வண்டியில் வந்து நாங்கள் சிம்லாவில் வந்து இறங்கிட்டு இங்கே ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ரூம் புக் பண்ணியிருந்தோம். அந்த ரூம் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் ரூம் வரப்போ டைம் பார்த்தா ஒரு 4:35 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ரூமில் வந்து பயங்கரமாக நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு, பயங்கர டயர்டு வேறு. அதுக்கப்புறம் ரூம்லேருந்து வெளியில் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தால் செம்மையாக இருக்குது. அடுத்து வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுவோம், ஏன்னா பயங்கர பசி எடுக்குது. வெளியில் போகிறோன்னா பயங்கர குளிராக இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம கேம்பிங் ஸ்டவ் ஆல்ரெடி வாங்கிட்டு வந்திருந்தோம், அதனால் அதிலே வந்துட்டு நாங்கள் மேகி செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் போயிட்டுருக்கு. இப்போ டெம்பரேச்சர் பாருங்கள், 4 இருக்குது. இத்தனைக்கும் வந்து 2 ஆச்சு. 4 ஸோ கைஸ் வந்துட்டு நம்மளுக்கு எதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து மேகி குக் பண்ணியாச்சு. கண்டிப்பாக இந்த கிளைமேட்டுக்கு வந்துட்டு எது சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் போயிட்டு சிம்லா மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்க சின்ன சின்ன ப்ளேஸஸ்லாம் பார்த்துட்டு நாளைக்கு வந்துட்டு மணாலி போகிறோம். ஸோ மணாலிக்கு வந்து பஸ் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு போய் விசாரிச்சுட்டு வரணும் இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து. அதை பார்த்துட்டு வரணும். இது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெளியில் எப்படி இருக்குது சிம்லா அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். டாடா, பை பை.